அரசுக்கு வலியுறுத்தினர். காவல்துறை மக்களின் நண்பன் என்பதற்கு உதாரணமாக நெல்லை துணை ஆணையர் சரவணன் செயல்பாடு இருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டியுள்ளார். அவர் ஆற்றி வரும் பணியை நெல்லை மக்கள் பாராட்டி வந்த நிலையில் முதலமைச்சரும் பாராட்டியிருக்கிறார். நெல்லை மாநகர மக்களின் பாராட்டை பெற்று வந்த காவல் துணை ஆணையர் சரவணன் முதலமைச்சரின் பாராட்டையும் பெற்றுள்ளார். முதலமைச்சர் வரை பாராட்டும் அளவிற்கு அவர் செய்தது என்ன? திருநெல்வேலி மாநகர காவல் துணை ஆணையராக கடந்த ஆண்டு பணியிட மாறுதலில் வந்தவர் ஐபிஎஸ் அதிகாரி சரவணன். சென்னை போன்ற பெருநகரங்களில் பணிபுரிந்திருந்தாலும் உணர்ச்சிகளுக்கு அதிக இடமளிக்கும் நெல்லை வாழ் மக்களிடம் அன்பான அணுகுமுறையாலும் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் பேசும் பேச்சினாலும் கொடுக்கும் புகார்கள் மீதான உடனடி நடவடிக்கையாலும் மனம் கவர்ந்த அதிகாரியாக மாறியிருக்கிறார். காவல்துறை சார்ந்த நிகழ்ச்சிகள் தாண்டி பொதுமக்களின் பல்வேறு நலன் சார்ந்த சமூக அக்கறை உள்ள நிகழ்ச்சிகளில் தலைகாட்டி தன் முத்திரையை பதித்து வருபவர் சரவணன். தினந்தோறும் இவரது பணிப்பதிவேட்டில் ஆக்கிரமித்திருக்கும் நிகழ்ச்சிகள் பெரும்பாலும் இளைஞர்கள் மக்கள் நலன் சார்ந்த நிகழ்ச்சிகளாக இருக்கும். சமூக வலைதளங்களை எப்படி கையாள்வது என்பது இவருக்கு கைவந்த கலை. மாநகர காவல்துறை மூலம் போக்குவரத்தில் பல்வேறு விழிப்புணர்வு மீம்ஸ்களை உருவாக்கி சமூக வலைதளங்கள் வாயிலாக மக்களிடம் கொண்டு சேர்த்தவர். ஹெல்மெட் அணிவதால் உயிர் இழப்பை தவிர்க்கலாம் என்பது குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு நூதனமான வழிமுறைகள் வாயிலாக பரப்புரை மேற்கொண்டவர். விஜய், அஜித், சூர்யா உள்ளிட்ட உச்ச நட்சத்திரங்களின் படங்கள் வெளியாகும் போது அவர்களின் ரசிகர்களை கட் அவுட் வைக்க விடாமல் ஹெல்மெட் வழங்கி உதவிகள் செய்ய வைத்து பாராட்டை பெற்றவர். நெல்லை மாநகருக்கு வரும்பொழுது துணை ஆணையர் சரவணனை ட்விட்டரில் 2000 பேர் பின்தொடர்ந்தனர். அது இன்று 20,000 பேராக உயர்ந்துள்ளதற்கு அவரின் செயல்பாடே காரணம். நேரடி புகார் மட்டுமல்லாமல் ட்விட்டர், பேஸ்புக், ஹலோ ஆப் போன்ற சமூக வலைதளங்கள் மூலம் மக்கள் கேட்கும் உதவிகளை உடனுக்குடன் செய்து கொடுக்கும் வகையில் தனது பணியை மாற்றிக்கொண்டார். சாதாரண நாட்களில் மக்கள் நலப்பணி செய்தவர் ஊரடங்கு காலத்தில் வீட்டில் இருக்கும் மக்களுக்கு தேவையான பல்வேறு அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றி சமூக வலைதளங்களில் இயங்காதவர்களின் மனதிலும் இடம் பிடித்தார். அத்தியாவசிய பொருட்களை வீட்டிற்கே கொண்டு சென்று கொடுக்கும் வகையில் தன்னார்வலர்கள் மூலமாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாகவும் நடவடிக்கை எடுத்து வருகிறார். ட்விட்டரில் கேட்டுக்கொண்டதன் பேரில் சிலிண்டர்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க ஏற்பாடு செய்தார். நெல்லையில் மருந்து கிடைக்காதவருக்கு பிற மாவட்டங்களில் இருந்து மருந்து வாங்கி கொடுத்தார். வளர்ப்பு பிராணிகளுக்கு உணவு இல்லை என்ற போது அதையும் வாங்கி கொடுத்து அசத்தினார். நெருக்கடியான காலம் இதில் அரசின் கோரிக்கையை ஏற்று மக்கள் வீட்டிலேயே இருக்கும் போது அவர்களுக்கு தேவையானதை அரசு நிர்வாகம் சார்பில் செய்வது கடமை என நினைத்து செய்வதால் மக்கள் மனங்களை வென்றுள்ளார் சரவணன். சமூக வலைதளங்கள் மூலமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சிட்டி போலீஸ் வந்து நம்ம எல்லா சமூக வலைதளத்துலையும் இருக்கோம். ஃபேஸ்புக், ட்விட்டர்லேருந்து யூடியூப் வரைக்கும் நம்ம எல்லா வலைதளத்துலையும் இருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது அதன் மூலமாக வந்து நமக்கு நிறைய உதவிகள் வந்து மக்கள் வந்து கேட்குறாங்க. ஸோ அதை உரிய துறைகளுடைய அதிகாரிகளோட கவனத்தை கொண்டு போகும்போது அதனுடைய செய்ய வந்து முடியுது. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து இந்த கண்காணிப்பு அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பணிகளை செய்வதன் மூலமாக காவல்துறைக்கான பணியை குறையும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை. மக்களுக்கு வந்து இந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் அவங்க மனசில் ஒரு நம்பிக்கை விதைக்க வேண்டியது ஒரு மிகப்பெரிய முக்கியமாக வந்து இருக்குது. துணை ஆணையர் சரவணனின் செயல்பாடுகள் மக்களால் பாராட்டப்பட்ட நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் பாராட்டியுள்ளார். முதலமைச்சர் தனது ட்விட்டர் பக்கத்தில் காவல்துறை உங்கள் நண்பன் என்பதற்கு உதாரணமாக துணை ஆணையர் சரவணனின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் சிறப்பானதாக உள்ளதாக பாராட்டியுள்ளார். சமூக வலைதளங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு மக்களுக்காக ஓடோடி உதவும் சரவணனின் பணி சிறக்கவும் சேவை தொடரவும் தனது வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் என முதலமைச்சர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பாராட்டியுள்ளார். மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக வந்து நாங்கள் நினைக்கிறோம். திருநெல்வேலி மாநகர காவல்துறையுடைய ஆணையர் மற்றும் எங்களோட அதிகாரிகள் காவலர்கள் அனைவருக்குமே இந்த கிரெடிட் அப்படிங்கிறது வந்து போகும். அவங்களோட ஒரு முகமாக தான் நான் வந்து இருக்கனே தவிர இது தனி மனிதனுக்கானதில்லை. எங்களுடைய திருநெல்வேலி மாநகர காவல்துறை கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், ஒரு பெருமையாக நாங்கள் வந்து இதை கருதுகிறோம். காவல் துணை ஆணையராக தனது பணி மட்டுமல்லாமல் மக்களுக்கு எந்த உதவிகள் தேவை என்றாலும் அரசின் பிரதிநிதியாக ஓடோடி செய்யும் சரவணன் போன்றோரின் பணி
உண்மையில் அனைவரும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து செய்தியாளர் சிவமணி. இந்தியாவில் கொரோனா பரவலை தடுக்க மாநில அளவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகளும் அதனால் கிடைத்த பலன்களையும் விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு.